கடல் திராட்சையின் அரசி பிஜி தீவு. தென் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள பிஜி தீவு 333 தீவுகளை கொண்டதாகும். இங்கு வாழும் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக நாமா எனப்படும் கடற்பாசியை நம்பியுள்ளனர். நாமா கடற்பாசியை தற்பொழுதெல்லாம் எவ்வளவு நீண்ட நேரம் செலவிட்டாலும் அதிக அளவில் அறுவடைக்கு கிடைப்பதில்லை என்று கூறுகின்றனர். சிறிய பச்சை திராட்சை போன்று காணப்படும் இந்த நாமா கடற்பாசி கடல் திராட்சை என்று அழைக்கப்படுகிறது. பசிபிக் தீவுகளில் வசிக்கும் மக்கள் தங்களது அன்றாட உணவில் இதனை பயன்படுத்துகின்றனர். இதனை ஊற வைத்து தேங்காய் பாலுடன் சேர்த்து அருந்துகின்றனர். சாலட்டாகவும் உண்கின்றனர். சுமார் 10 கிலோ எடை கொண்ட நாமா கடற்பாசிக்கு $10 முதல் $20 வரை வருமானம் ஈட்டிய நிலையில் நூற்றுக்கணக்கான மீனவ பெண்களின் வாழ்வாதாரம் பாதிப்பை சந்தித்து வருகிறது. பிஜி தீவுகளை ஒட்டிய கடற்பகுதியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த கடற்பாசியை அறுவடையின் போது வேரோடு பிடுங்காமல் கடற்பாசியை மட்டுமே பறிப்பர். கடந்த சில வருடங்களாக நாமா மீண்டும் வளர நீண்ட காலம் எடுப்பதாக கூறுகின்றனர். கடல் உயிரின ஆய்வாளர்கள் கூறுகையில், நாமா சீராக வளராததற்கு கடலின் வெப்பநிலையே காரணம். இது மிகவும் உணர்ச்சி மிக்க தாவரம். இது உண்மையிலேயே கவலையளிக்கக்கூடிய ஒன்று. ஏனெனில் இதுதான் அவர்களின் வாழ்வாதாரம். நாமா உற்பத்தி குறைந்து போவது அவர்களது வாழ்க்கை முறை, பாரம்பரியம், கலாச்சாரம் அழிவதை குறிக்கிறது என்று அவர்கள் கூறினர். 1800 பதிவு செய்யப்பட்ட தரவுகளின்படி 2021 உலக பெருங்கடல்களில் வெப்பமான ஆண்டாக இருந்ததாக அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் பசிபிக் கடலை சுற்றியுள்ள தீவுகள் உலகின் பிற பகுதிகளை விட அதிக அளவில் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.